ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஆண்கள் வீட்டிலேயே சவரம் செய்தாலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது தவறுதாங்க. அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, சதுர்த்தசி திதிகளிலும் செவ்வாய் சனிக்கிழமையிலையும் முடிவெட்டுதல் சவரம் செய்தலை தவிர்க்கணுங்க. இன்னைக்கும் கிராமப்புறத்துல நெருப்பில் முடி பொசுங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வீட்டினுள் நெருப்பில் தெரிந்தோ தெரியாமலோ வெட்டப்பட்ட உதிர்ந்த முடிகள் எரியக்கூடாதுங்க. மகா தரித்திரியம் அப்போதே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதனோட ரகசியம்தான் என்னங்க? கைமுடியானாலும் தலைமுடியானாலும் பறவைகள் மிருகங்கள் முடியானாலும் வெட்ட வெட்ட வளரக்கூடியது. அதுல ரத்தம் உண்டுங்க, நம்மளோட கண்களுக்கு தெரியாது. ஆனா அது தீயில் பொசுங்கும் போது தெரியும். அதன் வாடையே அதற்கு சாட்சிங்க. ஒரு உயிரை எரிக்கும் போதும் முடியை எரிக்கும் போதும் ஒரே வாசனை தான் வரும். இந்த துர்நாற்றம் லட்சுமி வாசம் செய்வதற்கு ஏற்றது கிடையாது. அதனாலதான் அந்த காலத்திலேயே பிணத்தை எரிப்பதானாலும் ஊரின் மேற்கே கொண்டு எரிச்சாங்க. இந்த வாடையை முகர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் 16 நாட்கள் தொடர்ந்து தலைக்கு குளிக்கணுங்க, இல்லைன்னா தரித்திரியம் தான் பிடிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, கருவாடு இறைச்சி எந்த வீட்டில் தீந்து போவதோ அந்த வீடும் வெகு விரைவில் கீழ்நிலைக்கு வருங்க. தீப்புண்பட்ட குடும்பமும் தரித்திரியத்திற்கு ஆட்பட்டு பின்புதான் மீளும். அதே மாதிரி கொசுவா இருந்தாலும் வீட்டில் இறக்கலாங்க, ஆனால் தீந்து போகக்கூடாது. சகுன பலன்களின்படி தலைவிரி கோலமாய் வரும் பெண்ணை கனவிலோ நேரிலோ காண்பது அசுபங்க. ஆலயத்திற்கு தலைவிரி கோலமாக செல்லும் போது தலைமுடி ஒன்று ஆலய பிரகாரத்துக்குள் விழுந்தால் கூட பாவங்க. வீட்டிலோ அல்லது வெளியில் விருந்து சாப்பிட போகும்போதோ தடபுடலாக அப்பளம் பாயாசம் என வகை வகையா வச்சிருந்தா எப்படியாவது ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இலையில கை வைப்போங்க. அந்த சமயம் பார்த்து சாப்பாட்டுக்குள்ள ஒளிந்திருந்த ஒரு முடி வெளியே வந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? நம்முடைய முகம் மாறிடும். அருகில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சாப்பாட்டில் தலைமுடி இருந்தா உறவு நீடிக்கும், நீ தூக்கி போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். சாப்பாட்டில் முடி இருந்தா உறவு நீடிக்குமோ இல்லையோ அது ஒருபோதும் உடல் நலத்தை காக்காதுங்க, உடல் கேட்டத்தான் உண்டாக்கும். உணவில் முடி கிடப்பது உணவுக்குள் உடல் நலத்தை கெடுப்பதோடு நுண்ணுயிரியல் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பதப்படுத்த உணவுகள் மாத கணக்கில் வைத்து பயன்படுத்தும் ஊறுகாய் போன்றவற்றில் முடி இருந்தா அவை நோய் கிருமிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. வெறும் முடிக்கே இந்த நிலைமை அப்படின்னா அந்த முடியில் இருக்கும் எண்ணெய், வியர்வை, முடியில் தேர்ந்திருக்கும் வேறு மருந்துகள், கெமிக்கல் கலந்த ஷாம்பு, ஹேர் டையில் கலந்திருக்கும் கெமிக்கல்கள் போன்றவற்றால் ஏற்படும் விளைவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நிச்சயம் உணவிலும் கலந்து உங்களுக்கு அருவறுப்பை மட்டுமல்ல அலர்ஜியையும் உண்டாக்கும். அப்படி தெரியாம முடியை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த நச்சு பொருளால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்படுகின்ற போது அதை நிறுத்தும் முயற்சியில நீங்க ஈடுபடக்கூடாது. வயிற்றுப்போக்கை நிறுத்த நினைச்சோம் அப்படின்னா முடி வெளியேறாம போயிருங்க, வயிற்றிலேயே தங்கிடும். வயிற்றுப்போக்கு நிற்காவிட்டால் உடலில் நீர் சத்து இழப்பு ஏற்படுங்க, உடல் சோர்வு உண்டாகும். பெரும்பாலும் உடலுக்குள் செல்கின்ற ஓரிரு முடிகள் உடலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. இதற்காக வாய்க்குள்ள விரல விட்டு முடியை வெளியேற்றணும் அப்படின்னு தேவையில்லாத முயற்சியில ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சாப்பிடும் போது வாயில் முடி அகப்படுவது முடி உணர்த்தும் ஒரு சகுனங்க. சாப்பிடும் போது வாயில முடி அகப்படுவது நமக்கு வரக்கூடிய கவலையை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு அறிகுறிங்க. அதுக்கு பரிகாரமா ஒரு நெல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா எந்த கவலையும் ஏற்படாதுங்க, அப்படியே ஏற்பட்டாலும் சிக்கல் ஏற்படாதுங்க. நீங்க சாப்பிடும் போது சாப்பாட்டில் எப்போவாது முடி வந்திருக்குதா, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.